फ्रेंड्स इनकी नम्मा आंध्रा स्टाइल स्पाइसी एग करी रेसिपी एप्डी सेयरदुन पाकलां कोई बुड्डु पुलसुन सोल्वांगा आरसारमा डिफरेंटाना टेस्ट लुरुकंगा पैन वेच्चिट्टु 2 टेबलस्पून ऑयल ऐड पण्णिक्कंगा सोम्बु हाफ स्पून अलक्कु एडुत्तुक्कंगा इंजी तुंडु तुंडा कट पण्णि ऐड पण्णिक्कंगा नम्म अरैक्क तान पोरोम பூண்டு தோலோட ஒரு 6 ஏப்பல்ல போட்டுருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு 5 போட்டுருக்கேன் கறிவேப்பிலை தகுந்த அளவுக்கு போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பெருசு பெருசா கட் பண்ணிட்டு அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் நல்லா பெருசு பெருசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க பச்சை மிளகாய் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துருக்கேங்க சின்ன லெமன் சைஸ்க்கு வெங்காயம் தக்காளி கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அப்பமே தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு salt கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன் கிரமா வதங்கிடும் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு 2 minutes குக்க பண்ணுங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க chili powder 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க coriander powder 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம chili powder ஆட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாஸும் அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வேகறதுக்கு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க 2 minutes slow flame வச்சிட்டு நல்லா குக்க பண்ணுங்க தண்ணி நல்லா வத்திரும் தண்ணி வத்தின அப்புறம் கூல் டவுன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அத நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் மாதிரி அரைக்கும் போது நம்ம தண்ணி வேணா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க கருப்பா அரைக்கவேனா நல்லா ஃபைனா அரைச்சுக்கங்க இப்போ எடுத்து தனியா வச்சிரலாம் இப்போ திரும்பவும் தாளிப்பு போட்டுக்கலாம் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு panல ஆட் பண்றேன் சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க நல்லா எண்ணெயில நல்லா பொரிஞ்ச அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3 இல்ல 4 கிள்ளி போட்டுக்கங்க கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து இந்த panல ஆட் பண்ணிக்கலாம் அந்த கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிருக்கங்க குழம்பு கொஞ்சம் அதிகமா வரும் இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கங்க அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பால் மாதிரி வடிகட்டி வச்சிருக்கேன் பால் மட்டும் தான் ஆட் பண்ணப் போறேன் ஆட் பண்ணிட்டு 4 எக் பாயில்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த 4 எக்கையும் கட் பண்ணிட்டு குழம்புல சேர்த்துக்கங்க கொஞ்ச நேரம் முட்டை போட்டப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க குழம்பு சாரசாரமான ஆந்திரா ஸ்டைல் புட்டு புல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்